கேள்வி இந்திய தேர்தல் சீர்திருத்த குழுவானது யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது மன்மோகன் சிங் சோம்நாத் ஜாட்டர்ஜி புத்ததேவ் பட்டாச்சாரியா இந்திரஜித் குப்தா நான்கு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க இந்திய தேர்தல் சீர்திருத்த குழு இந்திரஜித் குப்தா அவர்களுடைய தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த குழுவில் பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங் சோம்நாத் சாட்டர்ஜி இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா உறுப்பினர்களாக இருந்திருக்காங்க இந்திரஜித் குப்தா தான் இந்திய தேர்தல் சீர்திருத்த குழுவினுடைய தலைவராக இருந்திருக்கிறார் இந்த குழுவினுடைய முக்கியமான பரிந்துரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வேட்பாளர்களுடைய கேண்டிடேட் வேட்பாளர்களுடைய தேர்தல் செலவை அரசாங்கமே ஏற்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த குழுவினுடைய முக்கியமான பரிந்துரை இந்த குழுவானது இந்திய தேர்தல் சீர்திருத்த குழு இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் உங்களுக்கு நாடாளுமன்றத்தில் தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறது அப்போது பார்த்தீங்கன்னா வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்திருக்கிறார் வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்திருக்கிறார் ஆனால் பார்த்தீங்கன்னா இன்று வரை இந்த குழுவினுடைய பரிந்துரையானது இன்றும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாவது கேள்வி சிஆர்பிஎஃப் அதனுடைய இயக்குனர் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சிஆர்பிஎஃப் சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த சிஆர்பிஎஃப் அப்ரிவேஷன் அதனுடைய இயக்குனர் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க குல்தீப் சிங் எம் எம் நரவணே பிபின் ராவத் ஓ பி பால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சிஆர்பிஎஃப்னுடைய இயக்குனராக தற்போது இருப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குல்தீப் சிங் அவர் தான் சிஆர்பிஎஃப்னுடைய இயக்குனராக தற்போது இருக்கிறார் எம் எம் நரவணே இவர் பார்த்தீங்கன்னா இராணுவ இது இந்திய இராணுவத்தினுடைய தலைமை தளபதி ஆர்மி சீஃப் எம் எம் நரவணே அதே போல் உங்களுக்கு பிபின் ராவத் இவர் பார்த்தீங்கன்னா முப்படைகளுடைய தலைமை தளபதியாக இருக்கிறார் பிபின் ராவத் மூன்றாவது கேள்வி ராமர் வனவாச பாதை புதிய நெடுஞ்சாலை திட்டமானது எந்த இரண்டு மாநிலங்களுக்கு இடையே அமைக்கப்பட இருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ராமர் வனவாச பாதை புதிய நெடுஞ்சாலை திட்டமானது எந்த இரண்டு மாநிலங்களுக்கு இடையே அமைக்கப்பட இருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் உத்தரப்பிரதேசம் சட்டீஸ்கர் உத்தரப்பிரதேசம் ஜார்க்கண்ட் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் பீகார் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க உத்தரப்பிரதேசத்தினுடைய அயோத்தியிலிருந்து உத்தரப்பிரதேசத்தினுடைய அயோத்தியிலிருந்து உங்களுக்கு மத்திய பிரதேசத்தில் இருக்கிற சித்திரக்கூடம் அப்படிங்கிற இட வரலையும் உங்களுக்கு இந்த ராமர் வனவாச பாதை நெடுஞ்சாலையானது அமைக்கப்பட இருக்கிறது சித்திரக்கூடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அயோத்தியிலிருந்து சித்திரகுடம் மத்திய பிரதேசத்தில் இருக்கிற சித்திரகுடம் வரை உங்களுக்கு இந்த ராமர் வனவாச பாதை புதிய நெடுஞ்சாலை திட்டமானது அமைக்கப்பட இருக்கிறது கவுது கேள்வி பாரதிய ஜனதா கட்சியானது எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஏப்ரல் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஏப்ரல் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஏப்ரல் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஏப்ரல் ஆறு அப்படின்னு நான்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பிஜேபி பாரதிய ஜனதா பார்ட்டியானது உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஏப்ரல் ஆறாம் தேதி நிறுவப்பட்டிருக்கிறது ஐந்தாவது கேள்வி எந்த யூனியன் பிரதேசமானது திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு கோயில் கட்டுவதற்காக சுமார் அறுபத்தி இரண்டு ஏக்கர் நிலத்தை வழங்குவதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் புதுச்சேரி லட்சத்தீவுகள் ஜண்டிகர் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எந்த யூனியன் பிரதேசமானது திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு கோயில் கட்டுவதற்காக சுமார் அறுபத்தி இரண்டு ஏக்கர் நிலத்தை வழங்குவதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதன்படி ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம் தான் பார்த்தீங்கன்னா திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு கோயில் கட்டுவதற்காக சுமார் அறுபத்தி இரண்டு ஏக்கர் நிலத்தை வழங்குவதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறது அந்த யூனியன் பிரதேசத்தினுடைய துணைநிலை ஆளுநர் அந்த அனுமதியை வழங்கியிருக்கிறார் ஐந்தாவது கேள்வி பாரதிய ஜனதா கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு தான் போட்டியிட்ட முதல் தேர்தலில் எத்தனை இடங்களை வென்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு தான் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தலில் முதன் முதலாக இருக்கிறது அந்த தேர்தலில் எத்தனை இடங்களை வென்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் இரண்டு மூன்று நான்கு ஆறு அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க தான் போட்டியிட்ட முதல் தேர்தலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியானது இரண்டு இடங்களை வென்றிருக்கிறது குறிப்பிடத்தக்கது ஆப்ஷன் ஏதா உங்களுக்கு சரியான ஆன்சர் இரண்டு இடங்களை மட்டுமே வென்றிருக்கிறது ஆறாவது கேள்வி வாக்குப்பதிவு தினத்தன்று முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச கார் சேவையை எந்த நிறுவனமானது வழங்க இருக்கின்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் உபர் ஓலா ஃபாஸ்ட்ராக் இவற்றில் எதுவும் இல்லை அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க வாக்குப்பதிவு தினத்தன்று முதியோர் மற்றும் அதாவது நடைபெற இருக்கின்ற வாக்குப்பதிவு தினத்தன்று முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச கார் சேவையை ஊபர் நிறுவனமானது வழங்க இருக்கின்றது ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கு சரியான ஆன்சர் ஏழாவது கேள்வி ஸ்டாண்ட் அப் இந்தியா இந்த திட்டமானது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் இரண்டாயிரத்தி பதினைந்து ஏப்ரல் ஐந்து இரண்டாயிரத்தி பதினாறு ஏப்ரல் ஐந்து இரண்டாயிரத்தி பதினேழு ஏப்ரல் ஐந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரல் ஐந்து அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸ்டாண்ட் அப் இந்தியா இந்த திட்டமானது பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏப்ரல் ஐந்தாம் தேதி தொடங்கப்பட்டிருக்கிறது இது பார்த்தீங்கன்னா அதிக அளவில் பெண்களுக்கு கடனானது வழங்கப்பட்டிருக்கிறது த ஸ்டாண்டப் இந்தியா இந்த திட்டத்தின் மூலம் பார்த்திங்கன்னா பத்து லட்சத்திலிருந்து கடன் தொகையானது பார்த்திங்கன்னா ஒரு கோடி வரை கடன் தொகையானது வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது எட்டாவது கேள்வி செவ்வாய் கிரகத்தில் பறக்க தயாராக உள்ள பெர்சிவரன்ஸ் களத்துடன் அனுப்பப்பட்ட ஹெலிகாப்டர் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் இன்ஜெனுட்டி இன்ஜெனுனிட்டி செசரோ மேற்கண்ட எதுவும் இல்லை அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க செவ்வாய் கிரகத்தில் பறக்க தயாராக உள்ள பெர்சிவரன்ஸ் ஆய்வுக்களத்துடன் அனுப்பப்பட்ட ஹெலிகாப்டரினுடைய பெயர் இன் ஜெனியூட்டி அப்படிங்கிறத அதனுடைய பெயர் இன் ஜென்யூனிடி கிடையாது இன் ஜெனூட்டி இன் இதுதான் அதனுடைய பெயர் இன் ஜென்யூட்டி அதாவது இந்த ஹெலிகாப்டர் பார்த்தீங்கன்னா வேட்டு கிரகத்தில் பறக்க இறக்கின்ற முதல் ஹெலிகாப்டர் என்ற பெருமையை பெற்றிருக்கிறது அதுக்கடுத்ததாக உள்ள செசரோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பெர்சிவரன்ஸ் ஆய்வுக்களமானது செவ்வாய் கிரகத்தில் இந்த பள்ளத்தில் தான் இறக்கப்பட்டது செசரோ பள்ளத்தில் தான் பெர்சிவரன்ஸ் ஆய்வுக்களமானது தரையிறங்கியது குறிப்பிடத்தக்கது ஒன்பதாவது கேள்வி மூத்த குடிமக்களுக்கு சிறந்த சேவை அளிக்கக்கூடிய முதல் மாநிலத்திற்கான தேசிய விருதினை எந்த மாநிலமானது பெற்றிருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் தமிழ்நாடு கர்நாடகா அஸ்ஸாம் மேகாலயா அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மூத்த குடிமக்களுக்கு சிறந்த சேவை அளிக்கக்கூடிய முதல் மாநிலத்திற்கான தேசிய விருதானது தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட்டிருக்கிறது பத்தாவது கேள்வி கிராமப்புற சுகாதாரத்தில் தேசிய அளவில் முதலிடம் பெற்ற மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் தமிழ்நாடு கேரளா மகாராஷ்டிரா பஞ்சாப் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கிராமப்புற சுகாதாரத்தில் தேசிய அளவில் முதலிடம் பெற்ற மாநிலமானது தமிழ்நாடு என்பது உங்களுக்கு சரியான ஆன்சர்